நான் பார்த்திருக்கேன். ஒரு தடவை மருந்து ஊத்தினாலே சரியாயிரும் சொல்லிருக்காங்க. ஆரம்பிக்கலாமா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. மணி பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நைட்ல வந்து டிராவல் பண்ண போறோம், அதுவும் லாங் டிரைவ் பண்ண போறோம். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோக்கில் பார்ப்பீங்க நீங்கள். இப்போ வந்து 12 ஆயிடுச்சு, நம்ம 5 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். நம்ம திருப்பூர் போய் திருப்பூர்லேருந்து ஈரோடு போய் ஈரோட்டிலேருந்து அங்கிட்டு போகணும். போக போக வேறு கண்டினியூ பண்ணுறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்க மட்டும்தான் எனக்கு ஒரு ஓசி ஹெல்மெட் எல்லாமே ரெடியா இருக்கு. நாங்க இப்ப கிளம்ப போறோம். ஆரம்பிக்கலாமா? குளிருக்கு இதமா இருக்குங்களா? அதனாலதான் நான் வந்து மஃப்ளர் எடுத்துட்டு போலாம் அப்படின்னே. மாமா வந்து ஹெல்மெட் போட்டோம்னா எதுவுமே நம்மளுக்கு அவ்வளோக்கா தெரியாது, குளிர் அடிக்கிறதே தெரியாது அப்படின்னு. அதனாலதான் இது எடுத்து இதுக்கு எனக்கு நல்லா இருக்கு. அம்மா போயிட்டுறோம். பெட்ரோல் போட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் பெட்ரோல் பேங்க்லேருந்து கிளம்புறப்பே மணி வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தாராபுரம் தாண்டி அங்கிட்ட ஒரு பேக்கரியில் வந்து மாமா வந்து வண்டியை நிப்பாட்டினாங்க, ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஒரு வடை வந்து 15 ரூபாயாங்க. நான் வந்து பேசியிருந்தேன், பின்னாடி பாட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக கேட்டனால நான் இப்போ திருப்பி வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து இதுதான் கொடிவேரியோட ஆர்ச்சு. இது நம்ம கொடிவேரி தாண்டி போயிட்டுருக்கோம். கொடிவேரி போயிட்டுருக்கு. இப்போ மணி வந்து 4:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க, அங்கே தான் போயிட்டுருக்காங்க. நாங்கள் அங்கே போக போக நல்லாவே விடிஞ்சிருச்சு. இதுதான் கார் பார்க்கிங்கா? சரி அங்கே போயிட்டு பார்க்கலாம். பேசு. ஒரு வழியாக நம்ம வந்து வந்துட்டோம். நைட்டு வீட்டில் வந்து 12:30 கிளம்பினோம். இப்போ வந்து மணி எத்தனைங்க? கரெக்டாக 5:30. இப்போ மணி வந்து கரெக்டாக 5:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஒரே ஒரு இடத்துல தான், தாராபுரத்தில் மட்டும் தான் டீ குடிக்க நிப்பாட்டோம். என்னால் உட்காந்து வரவே முடியலைங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்குது. அதனால் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்து எஸ்கேஎம் போட்டோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கோம். நானும் என்னென்னமோ பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம், ஆனால் ஒன்றும் சரியாகலை. கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ஒரு தடவை மருந்து ஊற்றினாவே சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அவங்க சேல் பண்ணுறதுக்காக வச்சுருந்த தேன், தலைக்கு தேய்க்கிறதுக்கு வந்து எண்ணெய், அப்புறம் அரப்பு, அப்புறம் பைல்ஸு சம்மந்தப்பட்டது. எந்த பைல்ஸ்லேயும் 3 வகை இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பௌத்திரம் மூலம் அப்படி சொல்லிட்டு இன்னும் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மருந்தெல்லாம் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி மருந்து குடித்த அன்றைக்கி என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு இந்த ஃப்ளக்ஸில் ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டுருக்கேன். அங்கே போன உடனே ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுத்து இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத டிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்டனால இப்போ நான் வந்து வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அது மழை பகுதின்றனால காற்று ரொம்ப அடிச்சிச்சு. அதுக்காக வந்து உங்களோட உடல் மருந்து எடுத்துக்காது, திரும்ப வெளித்தெளிவு சரிங்களா? அது நேச்சுரல் சரிங்களா? எதுக்காக அந்த மாதிரி வாங்கி விடும் அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் காணிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் அப்படி விட்டுருங்க.
அதெல்லாம் தேவையப்படாது, நான் கொடுக்குறதே போதும் சரிங்களா. அடுத்தது என்னம்மா இருங்க, அதெல்லாம் நான் ஒன்னா சொல்லுவேன், ஒன்னா எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு வருவேன் சரிங்களா. அதே நான் எங்கள போறாங்க என்னால் வந்து அந்த மருந்தை குடிக்கவே முடியல. குடிச்சிட்டு ஒரு வழியாக நான் நடந்து போயிட்டுருக்கேன், மாமா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நான் வந்து அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், ஆனால் மாமாட்ட அப்புறம் திருப்பி நானே வேண்டாம் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் மாமா அங்கேருந்து வீடியோ எடுத்தாங்க இந்த வீடியோவை. இந்த இடம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே சுற்றிலும் தோட்டம் நடுவில் வீடு அது மாதிரி இருந்துச்சு இந்த இடம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த அண்ணா சொன்னாங்க நீங்கள் செல்ஃபி எடுக்கிறேன் இடம் அழகாக இருக்குது அப்படின்ட்டு, எங்கிட்டும் போயிடாதீங்க ஏன்னா இது ரிசர்வ் ஏரியா, காட்டு பண்ணி இதெல்லாம் அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கிட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாரு. அதனால் நாங்கள் எங்கேயுமே போகல. வேணாமா அரிசி ஏய் நிற்காம நடடியே சாவர வரலையும் கூப்பிட்டு வர மாட்டேன் நான். டேமில் தண்ணி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம், பார்த்தா தண்ணி இருக்குது. அதனால் சரி இதை ஒரு ரவுண்டு பார்க்கலாம், சரி இதை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு நின்று பார்த்து அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க சூரியன் பாருங்க அழகாக ஊசி வருதா மலையிலேருந்து. கொஞ்சம் சின்ன பிள்ளைகளாம் சூரியன் வலை வரைகிறப்ப சூரியனுக்கு மேலே இந்த இது மாதிரி வரைஞ்சி விடுங்களா, அது மாதிரி இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். என்ன செம்மா தாயா கிளைமேட்டு செம்மையா பனி பார்த்தீங்கன்னா ஏழை முக்காலாவது ஆனால் இங்க காற்று வேற பயன்படுத்தி இல்லைன்னு இருக்கு, காற்று ரொம்ப கூலிங்காக இருக்கு. மாமா பசிக்குதுன்னு சொன்னனால இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், மணி வந்து 8 ஆயிடுச்சு. கொடிவேரி போய் தான் போகிறோம், பார்க்கலாம். எப்பா யாருப்பா அது? நான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ இங்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து யாருமே இல்லை, வெறிச்சோடி இருந்துச்சு. இல்லை நாங்கள் வெள்ளனா வந்தனால எதுவும் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நான் நைட்டே மாமாட்ட போகிறப்ப சொல்லியிருந்தேன் இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், சாப்பாடெலாம் இங்கே நல்லாயிருக்கும், நான் இங்கே வந்திருக்கேன், அதனால் நம்ம அங்கே போயிட்டு மருந்து விட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம், கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் எதுவுமே இல்லை. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். பாய்.